வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இல்லை சார், சொல்லி சார், நான் வணக்கம் சொன்னேன், எட்டி டீ பார்க்குறேன். இன்னும் கூட சீக்கிரம் வந்துடும், என் பேரனும் வந்துடும், அங்கே பாருங்க எப்படி எட்டி பார்க்க தெரியல உங்களுக்கு. போன சொல்லிட்டு சார், வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நான் வணக்கம் சொன்னால் அங்கே தப்பு 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 ஓடி வந்து சோபால் ஏற பார்க்குறேன். ஓகே, அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரைட், ஒரு டூ டேஸாக வீடியோ போடல. இன்னைக்கு மார்னிங் தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஊருக்கு போன வீடியோ தான் போட்டிருப்பேன். அந்த தமிழ்நாடு திரைப்பட நகர் நட்சத்திரத்தில் செயற்குழு புதற்குழு போட்டிருப்பாங்க, போனதை வந்துலாம் போட்டிருப்பேன். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரைட், ஓகே. இப்போ என்ன நான் பேச வந்திருக்கேன்னா, தான் தப்பாடுறேன், சாரி சாரி. கை கை மாவிரிக்கு கை கண் ஐயே பார்த்தீங்களா, கை கை இருமாவிரிக்கு இருமாவிரி வேற ஆகும். ஓகே, இப்போது என்னுடைய மருமக போன வாரம் உண்ட ஒன் வீக்கிற ஐயா போன வாரம் ஒரு கடைக்கு போயிருந்தாங்க. அங்கிட்ட சங்கிக்கு நோக்கம் கடைக்கு போயிருந்தாங்க வச்சிங்களேன், பெரிய கடைன்னா. அந்த கடையில் ஒரு பாத்திரம் வாங்கியிருக்காங்க. நான் முந்நூறுரூவா நினச்சி சொல்லணும், முந்நூறுரூவா சொன்னாங்க, பரவாயில்ல முந்நூறுரூவா தான் நினச்சேன். சரி, பார்த்தா நாலு பாத்திரம் இருந்துச்சு அதில். இன்னும் அந்த பாத்திரத்தில் கரெக்டாக இருக்காங்க. ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சம்பாதிச்சுட்டு வரேன். பாத்திரம் வாங்கினாங்க, ஏன் கடை பேரை சொல்லிடுறாங்க, விடுங்க. சமாசு அங்கே பாடியில் ஒரு கடை, பெரிய கடை இருக்குது, அங்கே தான் அங்கே பாத்திரம் வாங்கினாங்க. அது ரிட்டர்ன் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்கன்னு தெரியல, நான் மாற்ற சொல்லியிருக்கிறேன். அந்த பாத்திரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியேந்து பார்க்கறது சூப்பராக அழகாக செம்மையாக இருக்குது. ஒன்று முந்நூறுரூவா, நாலு ஆயிரத்தி இரநூறுவா, நாலு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து வாங்கியிருக்காங்க. எங்கள் ஒய்ஃப் கூட சொன்னாங்க அந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் சரியில்லைன்ட்டு. இப்போ காமிக்கிறேன், அடுத்து என்ன சமையல் உங்கள் வீட்டில் அதையும் சொல்லுங்கள். போயினே இருக்குது சமையல் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சரி, தெரியும் சார், பட்டுமா ஒரே நிமிஷம் சரிங்க. சமையல் ஆயின்ட்டுருக்கு. காமி முட்டை சாம்பார் கொடுத்தியா? முட்டை சாம்பார் தசை காய காய இல்லை தான் பாத் வைக்கிறதுமும் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, இந்த சரணாசூரில் வாங்கின பாத்திரத்தை காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். சில சமயம் நான் சௌராஷ்டிரில் பேசுவேன், நீங்கள் சௌராஷ்டிரா கற்றுங்க. தெலுங்கு மலையாளம் மாதிரி சௌராஷ்டிரம் இங்கே பாருங்க, நான் காமிச்சேன். ஓகே ஓகே, பாத்திரம் தான் வாங்கினாங்க. இது உன்னோட விலை வந்து கம்மி தான், போட்டுட்டு பாருங்க, முந்நூற்றி ரெண்டு ரூபா. முந்நூற்றி ரெண்டு ரூபா இது இது மட்டும் சின்னது மட்டும் கொஞ்சம் கம்மி. இந்த பாருங்க, இது இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா, மற்றதெல்லாமே முந்நூற்றி ரெண்டு ரூபா. வாயின் வந்து வாஷ் பண்ணி அப்படியே வச்சது தான். இங்கே பாருங்க, அழகா இருந்தது. அது இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா, வாங்கவே வாங்காதீங்க. இந்த பாருங்க, எல்லா டப்பாவும் அப்படியே ஓபன் ஆயிடுச்சு. இதுல இதுல மட்டும் பவுடர் போட்டு வச்சிட்டாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் வேற வேற டப்பா இல்லைன்னு பவுடர் போட்டாங்க. இதை மாத்தணும். பவுடர் பவுடர் என்ன பவுடர், பான்ஸ் பவுடரா செரல் பவுடரா? பவுடர் குழந்தைக்குங்க, செரலாக் பவுடர். செரலாக்னா செரலாக் வீட்டுல செய்யற செரலாக், அரிசி பருப்பு இது நட்ஸ் எல்லாமே போட்டு மருமக செஞ்சு வச்சிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி பவுடர் தான் கிட்டத்தட்ட. இது வந்து முந்நூறுரூவா. இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா யாரும் வாங்காதீங்க. முந்நூறு முந்நூறு இது ஒரு இரநூத்தி இருபத்தி ரெண்டு கணக்கு போட்டுங்க. இரநூத்தி இருபத்தி ரெண்டு என்ன டப்பா இது? இதுதான் ரொம்ப அநியாயம். இது கை வச்சாலும் டெக்கிடுது. இது 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 அப்படியே பிரிஞ்சு வந்துடும் போல. இது வரைக்கும் தானாவே பொழந்துட்டு வருது. அப்படியே எப்படி ஏமாத்துறாங்க பத்தியா? மட்டமான குவாலிட்டி. இப்போ இது பில்லு வேறு மிஸ் பண்ணிட்டாங்க எங்கள் மருமக. ஆனால் எப்போ மாற்றுவாங்களா மாட்ட மாட்டாங்களா தெரியல, பில்லு தான் மாற்றுவோம். மட்டமான குவாலிட்டி ஒன்றும் இல்லைங்க, கேவலமாக இருக்கு. பார்க்கறதுனா சுத்தமாக நல்லா இல்லையே. இவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ மட்டமாக நல்லாயிருக்கும் சொல்லி வாங்கிட்டாங்க. மேலே வந்து என்ன சீனுக்கோசரம் இந்த கண்ணாடி மாதிரி வச்சாங்க. அதான் வெளி வெளி தோட்டத்தை வச்சு நம்ம ஏமாந்துடும், தெரியுதுங்களே. எவ்வளோ ஒரு கேவலமான வேலை பாருங்கள். இது ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட ஆயிடுச்சு. இது ஓகே. இந்த மாதிரி டப்பா வாங்குற பதிலாக இந்த மாதிரி சில்வர் டப்பா வாங்கி கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா ஃபுல்லாக துருப்பிடிச்சி குறை குறைனா ஆகிடும். ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு லேசாக
லேசாக தொடங்கணும்னு இத்தனை கை கொஞ்சம் அறுத்துச்சு. அந்த காண்டில் தான் நான் சொல்கிறேன் போட்டேன். இந்த மாதிரி டப்பா பார்த்தா வாங்கவும் வாங்காதீங்க. இது பெரிய ஸ்கேம், இது பார்க்குறது நல்லா இருக்குது ஆனால் உள்ளே கேளம் பில்லு இல்லை. இப்போ பில்லு தொலைச்சிட்டாங்க, பில் இருந்தால் தான் மாற்றுவாங்க. இப்போ பில்லு இல்லையா, இல்லை இல்லை பில்லு தான் மேபி மாற்றலாம். பட் இது வந்து நல்லா இருக்கு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி பொருள் நான் வாங்க மாட்டேன். நான் வாங்கின பொருளை காமிக்கிட்டுங்களா உங்களுக்கு. இது வந்து 302 ரூபா, அதில் என்ன அழகாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். எங்கே அந்த டப்பா, ஒரு டப்பா 4 டப்பா கிட்டத்தட்ட 1000 அதுக்கு. இதுக்கு பாருங்கள், இதில் போட்டால் என்ன, இதில் போட்டு வச்சுருக்கலாம், இதில் போட்டால் 1 ஆகாது. எடுத்துகிட்டு பாருங்கள், 89 ரூபா. சூப்பராக ஏற்கனவே நாங்கள் போட்டு வாங்கி வச்சுருக்கோம் டிமார்ட்டில், இப்போ வாங்கி வந்தோம். குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. டிமார்ட்டில் போனால் இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இதே நீங்கள் உடச்சங்கள்ல பருப்பு கிருப்பெல்லாம் பிடிச்சா ஒன்றுமே ஆகாது. தொலைக்கணுமா, காய வச்சுமா சார், இது தூர் பிடிக்காது. ஓகேங்களா, தூர் பிடிக்காது. பிளாஸ்டிக் உடம்பு நல்லது இல்லை, அது இல்லைன்றாங்க. பிளாஸ்டிக் நல்லது இல்லைன்னா இந்த தூர் பிடிச்சா நல்லதுங்களா, வெடிக்கிறத வெடித்து கையாத்துக்க நல்லதுங்களா. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி சில்லர் ஐட்டம்லாம் இந்த மட்டும் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி ஐட்டம் வாங்கிடுங்க, பெஸ்ட்டு. 89 ரூபா சேர்த்துங்களா உங்களுக்கு. எல்லாம் எப்படி வச்சு போட்டு எடுத்து காமிச்சிடும் உங்களுக்கு. குவாலிட்டியாக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. சேர்த்துங்களா, 80 இப்படி வச்சு தாங்க. 89 ரூபா, நல்ல இன்னும் வெயிட்டாக இருக்குது. பிளாஸ்டிக் டிமார்ட்டை நான் வாங்கினேன், 4 டப்பா 89 ரூபா, அது 4 டப்பா 1200 ரூபா. இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ எடுத்தோடனே கை அறுக்குது பார்த்தீங்களா, கை வச்ச உடனே அறுக்க ஆரம்பிச்சிடுங்க. இவ்வளோ பலமாக கூட அறுத்து வச்சுப்பாங்களா. ஓகே, சவுண்டு பாருங்க. அம்மா செல்லும் குழந்தைக்கு வந்து இந்த பவுடர்லாம் போடுவாங்க இல்லையா, குழந்தைக்கு வசதி செல்லக் போட்டு வீட்டிலே பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழந்தையோட கண்டென்ட் போடுறத ஸ்டீலில் வாங்கினாங்க. அது குழந்தைக்கு பிளாஸ்டிக் போடக்கூடாது சொல்லிட்டு ஸ்டீலில் வாங்கினாங்க. ஸ்டீல் அந்த கதி. இனிமேட்டு நீங்கள் வாங்குறப்போ அந்த பாடி சமணசோர் எந்த கடையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த ஸ்டீல் நல்லாயிருக்கா பார்த்து வாங்குங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. வாங்குறது இல்லாமல் காசும் கொடுக்குறதுலாம் கையை விட எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணுவோம், மாற்றாங்களா மாற்றலையா, நம்ம மாற்ற மாட்டோம், பில்லு தான் மாற்றுவாங்க, சரி மாற்ற மாட்டாங்க இல்லையா. சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க, சமையல் முடிவிட்டோம், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.